எவ்ரிவன், இட்ஸ் மீ சமீரா. இன்னைக்கு நம்ம ரோஸ் மில்க் எப்படி சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். சில்லுன்னு இருக்க மாதிரி பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், அப்புறம் நம்ம ரோஸ் மில்க் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட் தக்கன சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜா சீடை வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதனால் இது நல்லா பஃப்னு வந்திருக்கு. பாதாம் பீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா பொடிசாக தட்டிட்டு ஊற வைங்க. அது ஒரு 5 hours, ஒரு 1 day கூட ஆகலாம். நல்லா ஊறி வரும், இந்த மாதிரி பஃப்னு வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலில் நம்ம வந்து 1 spoon வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறோம். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரோஸ் மில்க் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். சுகர் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தக்கனா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ரோஸ் மில்க் ரெடி. இப்போ இதை நீங்கள் வந்து பிளெயினாக அப்படியே கூட குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஐஸ் கியூப் போட்டு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ இதில் வந்து 2 spoon சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 spoon கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஜா சீட் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த சம்மர் டைமில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சீட் பாதாம் பிசன் போட்டு நம்ம வந்து ரோஸ் மில் குடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் பாதாம் பிசன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பிசனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் வந்து நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரோஸ் மில்க் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான பாதாம் பிசன் போட்ட ரோஸ் மில்க் ரெடி. உங்களுக்கு இந்த 3 different மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த 3 different மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சஜஷனாக சொல்லுங்கள். இந்த 3 ரோஸ் மில்க்குமே ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சம்மர் சீசனில் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் சில்லுண்டு. அதுக்கு இந்த மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வைக்கிறோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.